நயதி விஷ்ணு அநேக பஞ்ச மாதாதி சாஸ்திர நிபுணோ மதுராந்தகீய வேதாந்த வித் நயதி வேஷதரோ கிரகஸ்தோ மேதாதனுக்ரஹ பதிம் குருவீரர் இதனுடைய அர்த்தம் தன்னுடைய திருவடியை ஆசிரயித்தவர்களை திருமாலிடம் கொண்டு சேர்க்கிறார் இந்த ஆச்சாரியர் மதுராந்தகன் சுவாமி. எல்லா ஆச்சாரியர்களும் பண்ணுகிற காரியம்தான். அந்த ஆச்சாரியரை நாம் ஆசிரயித்தால் அவர் அந்த சிஷ்யர்களை பகவானிடம் கொண்டு சேர்ப்பிக்கிறார்கள். அநேக பஞ்சவாதாதி சாஸ்திர நிபுணர் இவர் நிறைய சாஸ்திரங்களிலே பண்டிதராக இருக்கிறார். உதாரணம் சொல்ல போனால் பஞ்சவாத ஆதி தர்க்க சாஸ்திரத்திலே பஞ்சவாத கிரந்தங்கள் என்று இருக்கின்றன, அவை திருஷ்டாந்தம். அதுபோல இன்னும் எத்தனை அவை உபலட்சணம் தான், நிறைய கிரந்தங்கள். அவற்றில் எல்லாம் பண்டிதராக இருக்கிறார் இந்த மதுராந்தகீய. அது தவிர வேதாந்த விதி தற்காலிக சாஸ்திரங்கள் இருக்கும் பொழுது அந்த சாஸ்திரங்களிலே பிரதானமாக இருக்கிற வேதாந்த சாஸ்திரத்திலே இவர் வித்வானாக இருக்கிறார். இந்த சுவாமி சந்நியாசம் சுவீகரிக்காமலே யதிகளுடைய வேஷத்தை தரிக்காமலே கிரகஸ்தாசிரமத்திலே இருந்து கொண்டே நிறைய சிஷ்யர்களை இப்படி உஜ்ஜீவிக்கிறார். எனக்கு தன்னுடைய அனுகிரக சமூகத்தை கொடுத்தார், நிறைய அனுகிரகம் பண்ணினார். குரு வீரர் ஆச்சாரியரான வீரராகவாரியர் என்பவர். இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தாயிற்று. இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே வழக்கம் போல இருக்கிற மூன்று சிறப்பம்சங்களை லேசாக கோழி காட்டிவிட்டு நம்ம இன்றைய உபன்யாசத்துக்கு போய்விடலாம். ஒவ்வொரு வரியிலையும் இரண்டாவது எழுத்து தா என்பது. சா தா ஸ்ரீதான் ஸ்வாதாதி வேதாந்த மேதாதனோ என்று ஒவ்வொரு பாதத்திலையும் இரண்டாவது எழுத்து தா என்று வந்திருக்கிறது. இது பாதானுப்பிராசம் தமிழில் எது என்று சொல்வார்கள். அந்த அந்த சப்தாலங்காரம் இதில் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தது ஸ்லேஷம் என்று ஒன்று இருக்க வேண்டும். வழக்கமாயிற்று. இது எந்த பதத்துக்கு ரெண்டர்த்தம் வந்திருக்கிறது என்றால், ஒரு பதம் நயதி என்று அது முதல் பாதத்திலேயும் வந்திருக்கிறது, மூன்றாம் பாதத்திலேயும் வந்திருக்கிறது. நயதி நயத நயந்தி என்று நீ தாதுவிலிருந்து வந்த நயதி அழைத்து செல்கிறார் என்ற அர்த்தம். ஆஸ்மிதானி விஷ்ணு நயதி தன்னை அடைந்த சிஷ்யர்களை எல்லாம் திருமாலிடம் அழைத்து கொண்டு போய் சேர்க்கிறார் என்பது என்கிற அர்த்தத்திலே நயதி என்று முதல் பாதத்தில் இருந்தது. இதே நயதி என்ற மூன்றாவது பாதத்திலே வரும்பொழுது அதை நயதி என்று பிரித்து விடுகிறோம். இவர் மற்ற பல ஆச்சாரியர்கள் போலே யதியாக இருக்கவில்லை, யதி வேகம் இல்லாமலே, யதி தர்மம் சுவீகரிக்காமலே, துரியாசிரம ஸ்வீகாரம் பண்ணாமலே, கிரகஸ்தராக இருந்து கொண்டே நிறைய சிஷ்யர்களுக்கு அனுகிரகம் பண்ணினார் என்று சொல்ல வந்திருக்கிறார். நயதி என்று வந்திருக்கிறது. ஆஹா, நயதி என்பதற்கு ரெண்டு அர்த்தம் கிடைங்க. இப்படி சிரசாலங்காரமும் ஆயிற்று. அடுத்தது சூத்திரன அலங்காரம் அல்லது முத்ரா அலங்காரம் என்பது அது என்ன என்றால், இன்றைக்கு எந்த தலைப்போ அதை இன்றைய புது ஸ்லோகமானது சூச்சிக்க
ஆரம்பிக்கிறது எப்படி இந்த ஸ்லோகம் என்ன ஆரம்பிக்கிறது என்று ஆரம்பிக்கிறது இன்றைக்கு தலைப்பு என்ன நடி அடைவார் என்பது இன்றைக்கு தலைப்பு அடி என்பது பாதா அடைவார் என்பது ஆஸ்மிதா அடி அடைவார் என்பது பாதாஸ்மிதா அந்த பாதாஸ்மிதா என்கிற பதத்திலே இன்றைக்கு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறபடியினாலே இது நின்னடி அடைவார் என்கிற இன்றைய தலைப்பை உபன்யாச தலைப்பை சூச்சித்துக் கொண்டிருக்கிறது என்பது மூன்றாவது சிறப்பம்சம் இப்படி வழக்கம் போல மூன்று சிறப்பம்சங்களுடன் இன்றைய ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம் முடிந்தது அடுத்தது தேசிக வந்தனம் அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம் திகந்து மே தேவ சதாஸ்வதி தயா சதங்க ருஜராட்சா எப்பொழுதும் உன்னுடைய அருள் அலைகளின் பின்னாலே வருகிற கடாட்சங்கள் அடியேனுக்கு நல்ல பேச்சை அளிக்கட்டும் இப்படிப்பட்ட பேச்சு கேட்பவர்களுடைய காதுகளிலே அமிர்தத்தை பொழிகிற பேச்சு சம்ஸ்கிருதர்கள் எல்லாருக்கும் விருப்பத்தை எல்லாம் தருகிற காமதேனுமான பேச்சு அப்படி அப்படிப்பட்ட பேச்சை அடியருக்கு அளிக்கட்டும் பரிமுகனின் பார்வைகள் பயன் பேச்சை பயக்கட்டும் இப்படி கழிவு வந்தனத்தை முடித்துக் கொண்டு இப்பொழுது இன்றைய விஷயத்துக்கு போகும் இன்றைய தலைப்பு நின்னடி அடைவார் என்பது முழுவரி என்ன என்றால் நின்றனக்கு நிகர் நின்னடி அடைவார் என்பது இதற்கு போன வாரம் சொன்ன அர்த்தம் வேறு போன வாரம் சொன்னோம் இறைவனடி அடைபவர்கள் என்றால் மோட்சத்திற்கு போகிறவர்கள் அவர்கள் பெருமாளுக்கு சமம் ஆகிறார்கள் மோட்சம் என்பதே பரமசாமியம் என்பதுதான் பகவான் ஒரு பரமசாமியம் தான் மோட்சம் என்பது இப்பொழுது இன்றைக்கு சொல்லக்கூடிய அர்த்தம் மிகவும் வித்தியாசமான அர்த்தம் போன தடவை சொன்ன அர்த்தத்திலிருந்து மிகவும் வேறுபட்டதான அர்த்தம் என்ன அர்த்தம் என்றால் நின் தனக்கு நிகர் நின்னடி அடைவார் உன்னுடைய அடைய உன்னுடைய அடி அடைவார் இருக்கிறார்களே அடிகார்கள் அதாவது பாகவதர்கள் தாசர்கள் உன்னடியார்கள் நெந்தனுக்கு நிகர் உனக்கு சமமாக ஆகிவிடார்கள் அதாவது பகவானுக்கு சமமாக பாகவதர்களும் ஆகிறார்கள் என்பது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அர்த்தம் இதே வரைக்கும் பகவானின் அடியை அறிந்த பாகவதர்கள் பகவானுக்கு சமமாகி விடுகிறார்கள் என்பது இன்றைக்கு உபன்யாசத்தினுடைய சாரம் சுருக்கம் ஆனால் இதை நாம் உடனே ஜெரித்துக் கொள்ள முடியவில்லை தமிழ் பல பேருக்கு பல சந்தேகங்கள் வரும் என்னது பெருமாளுக்கும் அடியார்களுக்கும் சாமியமா அது எப்படி அவர் எங்கே இவர் எங்கே அவர் பரமாத்மா இவர் ஜீவாத்மா அவர் தெய்வம் இவர் மனுஷர் அவர் எல்லோருக்கும் ஆத்மா இவர் எல்லாரையும் போல் அவருக்கு உடலானவர் அவர் பவித்ரானாம் பவித்ரம் என்னப்பட்டவர் இவர் நம்மை போல ஒரு அபவித்ரர் அவருக்கு நித்தியம் ஆராதனை பண்ணுகிறோம் அவர் ஆராத்யர் இவர் நம்மை போல ஆராதகர் ஆராதனம் பண்ணுபவர் பெருமாளோ ஆராதனம் பண்ணப்படுபவர் இந்த மாதிரி எத்தனையோ வித்தியாசங்கள் பெருமாளை அடைவதுதான் குறிக்கோள் அதுதான் மோட்சம் என்பது இவருக்கும் அந்த பெருமாளை அடைவதே தான் குறிக்கோள் இவரே அடைவதில்லை இன்னும் சொல்ல போனால் அவர் சேஷி இவரும் நாமும் சேஷர்கள் அவர் சுவாமி என்கிற உடனையாளர் இவரும் நாமும் அவருக்கு சொத்தானவர்கள் அவர் ரக்ஷகர் காப்பாற்றுபவர் இவரும் நாமும் ரக்ஷர் காப்பாற்றத்தக்கவர் அவர் அவலம்பம் பற்றாக இருக்கிறவர் இவரும் நாமும் அவலம்பகர்கள் பற்றி கொள்வதற்கு ஒரு அவலம்பத்தை தேடுபவர்கள் இப்படி எத்தனை எத்தனை விதமாக பார்த்தால் இப்பொழுது பத்து விதம் பார்ப்போம் பெரிய பெரிய பேதங்கள் இருக்கின்றன பகவானுக்கும் பாகவதர்களுக்கும்
ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தஞ்சமல்லன் தஞ்சமல்லன் என்று சில்லறை ரகசியங்களிலே சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். அதனாலே பகவான் ஒருவன் தான் தஞ்சமாக இருக்க முடியும், இன்னொரு ஜீவன் இவனுக்கு தஞ்சமாக இருக்க முடியாது. பெரிய பெரிய பேதங்கள் இருக்கின்றன பகவானுக்கும் பாகவதர்களுக்கும். பெருமாளுக்கு சமமாக தென்காட்டிலே பக்கத்தாட்டில் குடியிருக்கிற ஒருத்தர், அவர் என்னதான் பாகவத உத்தமராக இருந்தாலும் கூட எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சமம் என்று? கிடையவே கிடையாது, இருக்கவே இருக்காது. என்று சொன்னிக்கு பகவத் பாகவத சாமியத்தை ஏற்கவே முடியாது. போன வாரம் சொன்ன அர்த்தத்தை ஏற்கலாம், இறைவனடி அடைபவர்கள் அதாவது மோட்சம் போகிறவர்கள் பகவத் சாமியத்தை அடைகிறார்கள் திருநாளோடு என்று. ஆனால் இந்த வாரம் சொல்ல போகிறோமே பாகவதர்கள் எல்லாம் கூட பகவா அவர்கள் என்று, அதை ஏற்கவே முடியாது. என்ன இருந்தாலும் பெருமாள் மேலேதான் அடியார் கீழேதான், இது பலமான எதிர்வாதம். இதை கண்டித்து நாம் இன்றைக்கு அடியார்களும் பெருமாளுக்கு பல விதங்களிலே சமமானவர்கள் என்று முதலிக்கப் போகிறோம். இது இன்றைய உபன்யாச சாரம். முதல்ல ஒரு கேள்வி கேட்டோமே, பெரிய வித்தியாசம் இருக்கிறது, இவர் ஜீவாத்மா அவர் பரமாத்மா என்று எப்படி சாமியம் சொல்லலாம் என்று. அதற்கு பதில், போன வாரத்திலே மோட்சம் அடைந்தவர்கள் பெருமாளோடு பரமசாமியம் அடைகிறார்கள் என்று உபநிஷத் பிரமாணங்களை எல்லாம் காட்டி ஒரு சாமியம் சொன்னோமே, அப்பொழுதும் இந்த கேள்வி இருக்கத்தானே இருக்கிறது, அப்பொழுதும் இவன் ஜீவாத்மா அவர் பரமாத்மா தானே, இருந்தாலும் போக சாமியம் எல்லாம் உபனிஷத் சொல்லி காண்பித்ததே அதை ஒப்புக்கொண்டால் ஏன் இந்த ஜீவாத்மாவையும் பெருமாளுக்கு சமமாக நாம் சொல்லக்கூடாது? ஜீவாத்மா என்கிற ஒரே காரணத்தினாலே சாமியம் கிடையாது என்று வாதிக்க முடியாதே. இப்பொழுது ஒரு ஸ்லோகன் குலத்தாழ்வானுடைய ஸ்ரீ வைகுண்ட தவத்திலே, கைங்கரிய நித்ய நிரபைஹி பவதேக போபைஹி நித்யைரனுக்ஷண நவீன ரசாத்ரபாவைஹி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர ஜீவாத்மாக்களிலே மூன்று விதங்கள். ஒன்று பத்தாத்மாக்கள் சம்சாரத்திலே இருக்கிறவர்கள், இரண்டு முக்தாத்மாக்கள் போனவாரம் சொன்னபடி முக்தி அடைந்தவர்கள், மூன்று நித்யாத்மாக்கள் அனந்தர் கருவர் விஸ்வக்சேனன் முதலிய பகவத் பரிஜனங்கள். இப்படி பத்தர் முக்தர் நித்யர் என்று சொன்ன மூன்றிலே சோமவாரம் முக்தாத்மாக்களுக்கும் பகவானுக்கும் சாமியம் பார்த்தோம், இந்த ஸ்லோகத்திலே நித்யாத்மாக்களுக்கும் பகவானுக்கும் சாமியம் பார்க்க இருக்கிறோம். இதெல்லாம் போல மூன்றாவது வகையான பத்தாத்மாவுக்கும் பகவானுக்கும் கூட சாமியம் இருக்கலாம் என்பதை இந்த இன்றைய உபன்யாசத்தினுடைய அடுத்த பகுதிகளை பார்க்க போகிறோம். முதலில் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், நித்யர்கள் என்கிற ஜீவாத்மாக்களை நாங்கள் தெய்வதங்களாக கருதுகிறோம். ஏனென்றால் கைங்கரிய நித்ய நிரதை அவர்கள் ஒழிவில் காலமெல்லாம் உடலாய் மன்னி வலுவிழாவடிமை செய்பவர்கள். பகவதேக போகை பகவானை மட்டுமே அனுபவிப்பவர்கள் அந்த நித்யர்கள். அனுக்ஷண நவீன ரச ஆர்த்ர பாவை கணத்துக்கு கணம், கணத்துக்கு க்ஷணம்,
புருஷ புருஷாக ஆனந்த ரசத்தை அனுபவிப்பவர்கள் மோட்சத்திலே. நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச பாவை, நித்தியம் எப்பொழுதுமே அபிவாஞ்சித, அவர்களுக்கு என்ன ஆசை தெரியுமா, பரஸ்பர நீச பாவை, உனக்கு நான் அடித்தவன் எனக்கு நீ அடியவன் என்று ஒவ்வொரு பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் தன்னை அடியவனாகவே கருதி கொள்கிற நல்லெண்ணம் அவர்களுக்கு. மற்ற இடங்களிலே திமிர் பிடித்தவர்கள் முன்னை விட நான் உசத்தி என்றுதான் சொல்லிக் கொள்வார்கள். இவர்களுக்கு நேர் எதிராக உனக்கும் நான் அடியவன் என்பதையே பெருமையாக சொல்லிக் கொள்பவர்கள் அந்த அடிமையையே அபிவாஞ்சித விரும்பி அனுபவிப்பவர்கள். மத்தைவத்தை, அப்படிப்பட்ட அனந்த கருட விஸ்வசேனாதி நித்யாத்மாக்கள் எல்லாம் எனக்கு தெய்வதங்களாகவும் தவ பரிஜனை, அந்த பகவானுக்கு பரிஜனங்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களோடு நான் சங்கசீய கூட இருக்க விரும்புகிறேன். அவர்கள் என்ன கைங்கரியங்கள் பண்ணுகிறார்களோ அந்த கைங்கரியங்களிலே பங்கேற்று நானும் அவர்களுடன் உன்னுடைய பரிஜனமாக இருக்க விரும்புகிறேன், அவர்களோடு சேரப்போகிறேன். எப்பொழுது சேரப்போகிறோம், எப்படி சேரப்போகிறோம் என்று பாதித்துக் கொண்டிருக்கிறோம். வாஸ்தவம் தானே, நாம் அனந்த கருட விஸ்வசேனர்களை பகவானுக்கு சமமாகத்தானே வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு கோவிலில் சந்திதிகள் கட்டி ஆராதிக்கிறோமே. சக்கரத்தாழ்வான் என்கிற ஒரு நித்யாத்மாவுக்கு சன்னிதி கட்டி வைத்திருக்கிறோமே. சுதர்சன பாஞ்சஜன்யங்களை தெய்வதங்களாக வழிபடவில்லையா? ஆகையாலே பகவானுடைய அடியார்களையும் பகவானுக்கு சமமாக நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டுதான் வருகிறோம். இந்த சாமியத்தை போன தடவை முக்தாத்மாக்களுக்கும் இப்பொழுது நித்யாத்மாக்களுக்கும் சொன்ன பகவானோடு இருக்கிற சாமியத்தை பத்த ஜீவர்களுக்கும் விரிவுபடுத்தினால் அதற்கு அதிகம் தயங்குவானேன்? அவன் பரமாத்மா இவன் ஜீவாத்மா என்று பெரிய பேதம் இருக்கும் போது இப்படி சாமியம் சொல்லலாம் என்று கேட்பானேன்? நித்யாத்மாக்களுக்கும் நித்யாத்மாக்களுக்கும் சுவாமியாக சமமாக இருக்கிறவன் பத்தாத்மாவுக்கும் இருந்து விட்டு போகிறேன் என்ன வேண்டும் என்றால் இதை ஆட்சேபமாக சொல்லாமல் எந்தெந்த விதத்திலே சாமியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு நிந்தன திணைகர் நின்னடி அடைவார் என்பதிலே நாம் காட்டப்போகிற அர்த்த விசேஷங்கள் என்னென்ன விதங்களிலே இந்த பாகவதரானவர் பகவானுக்கு சமமாகிறார் என்று. இந்த நிலவுகளிலேயே கூட பூமியிலேயே கூட அந்த நித்து சூரிகள் போலே சிலர் கைங்கரியவர்களாகவும் இன்னும் சில பேர் பக்தியாலே ஆனந்த ரசம் பெறுபவர்களாகவும் இந்த பதங்கள் எல்லாம் அந்த விதிவை குற்றத்திலிருந்து இருந்திருப்பேன். இன்னும் சிலர் பரஸ்பரம் நைத்திய பாவம் கொண்டவர்களாகவும் பகவத் பரிஜனங்களாகவும் இந்த பாகவதர்கள் இங்கே இருக்கிறாரானால் இவர்களையும் பகவானுக்கு சமம் என்று கருதுவதிலே தயக்கம் என்ன? ஏனென்றால் இவர்கள் அனந்தர்களுடைய விஸ்வசேனர்களுக்கு சமமாக ஆகிவிட்டார்களே. ஆகையாலே ஜீவாத்மா கூட சில விஷயங்களிலே பரமாத்மாவுக்கு சமமாக முடியும் என்று ஒரு வாரமாகவே பார்த்து கொண்டு வந்திருப்பதாலே முதல் ஆட்சேபத்துக்கு சமாதானம் கிடைத்து விட்டது. பத்து ஆட்சேபங்களை கிளப்பினாரே பூர்வபக்ஷி, அவருக்கு நாம் பத்து பதில்கள் கூற வேண்டும் அல்லவா? அந்த பத்து சமாதானங்கள், அந்த பத்து பதில்களில் ஒன்றுதான் இப்பொழுது முடிந்தது. ஆனால் நாம் கூறப்போகிற பத்து பதில்களிலேயும் பத்து வாக்கியங்கள் இருக்கின்றன. அந்த பத்தையும் என்ன என்று இப்பொழுது முதலில் ஒரு தடவை பார்த்து விடுவோம். பத்து சாமியங்கள், பகவானும் சர்வாத்மா, பாகவதரும் சர்வாத்மா, இது ஒன்று. பகவானும் பாவனர், பாகவதரும் பாவனர்,
இது இரண்டாவது. பகவானை ஆராதித்தாலும் பகவத் பிரீத்தி, பாகவதரை ஆராதித்தாலும் பகவத் பிரீத்தி, இது மூன்றாவது. பகவானை அடைவதும் புருஷார்த்தம், பாகவத கைங்கரியமும் புருஷார்த்தம், இது நாலாவது. பகவானும் தன்னை அடைவதற்கு சாதனம், பாகவதரும் பகவானை அடைவதற்கு சாதனம், இது ஐந்தாவது. பகவானும் நமக்கு சேஷி, பாகவதரும் நமக்கு சேஷி, இது ஆறாவது. பகவானும் நமக்கு சுவாமி, பாகவதரும் நமக்கு சுவாமி, என்பது ஏழாவது. பகவானை ஆராதித்தாலும் உயர்வு, பாகவதரை ஆராதித்தாலும் உயர்வு, என்பது எட்டாவது. பகவானை கண்டாலும் உகப்பு, பாகவதரை கண்டாலும் உகப்பு, இது ஒன்பதாவது. பகவானும் ஆச்சரித்தரை தூய்மைப்படுத்துவார், பாகவதரும் அதையே பண்ணுவார், இது கிட்டத்தட்ட இரண்டாவது சொன்னோமே அது போல ஒன்று. இப்படி பத்து கருத்துக்களை கூறி ஒவ்வொன்றுக்கும் பிரமாண வசனங்களை காட்டி, அதனாலே குறைந்தபட்சம் பத்து பிரமாண வசனங்களை பார்க்க போகிறோம் இன்றைக்கு. இன்றைய உபன்யாசத்திலே பெருமாளுக்கு நிகரானவர்கள் அவனுடைய அடியார்கள் என்பதை பலபடியாக நிறுவப் போகிறோம். ஆகையாலே இன்னும் பத்து விஷயங்கள் இருக்கின்றன இன்றைக்கு. அதிலே முதல் விஷயம், முதல் ஒப்புமை பெருமாளுக்கும் பாகவதர்களுக்கும் என்ன என்றால் பருவாத்மா என்பது. பெருமாள் எல்லாருக்கும் ஆத்மா, அதிலே விவாதம் கிடையாது. எல்லா சேத்தனா சேத்தனங்களும் அவனுக்கு சரீரம், அதாவது உடல் போன்றவை. இது ஷரீர ஷரீரி பாவம் என்றும் ஷரீர ஆத்ம பாவம் என்றும் சொல்கிற உபனிஷத் சித்தாந்தம் இருக்கிறதே, அதாவது நம்முடைய தர்சனம் தான் உபனிஷத் சித்தாந்தம். அந்த தர்சனத்துக்கு அச்சாணி முக்கிய கருத்து, தேசிகனுடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் பிரதான பிரதிதந்திரம் இந்த ஷரீர ஷரீரி பாவம். பகவான் சர்வாத்மா என்பது முக்கிய கொள்கை நம்முடைய சித்தாந்தத்திலே. பாகவதர்களை சர்வாத்மா என்று சொல்வது வழக்கமில்லை. நாம் இப்பொழுது சொல்ல போகிறோம். ஆனால் ஒரு வித்தியாசம், அதே கருத்திலே சொல்லப் போவதில்லை. பகவான் எப்படி சர்வாத்மாவோ அதே மாதிரி பகவான் சர்வாத்மா என்று சொல்லப் போவதில்லை. ஆனால் பாகவதர்களும் சர்வாத்மாதான் என்று சொல்லப் போகிறோம். அதை கேட்டால் பகவானை விடவும் பாகவதர்கள் இன்னும் கூட அதிகமாக சர்வாத்மாவோ என்று தோணும். ஏனென்றால் இந்த சர்வாத்மா இருக்கிறானே பகவான், அந்த சர்வாத்மாவுக்கும் ஆத்மா பாகவதன் என்று நாம் சொல்ல போகிறோம். மாம் சொல்ல போகிறோம் என்றால் மாம் என்று பெருமாளே அப்படி சொல்லி இருக்கிறார். பெருமாள் இருக்காரே சர்வருக்கும் ஆத்மா, அவர் என்ன சொல்கிறார், எனக்கும் ஒருத்தர் ஆத்மாவா இருக்கிறார் என்று சொல்கிறார். இந்த பாகவதர்கள் தனக்கு கூட ஆத்மா என்கிறார், சட்டமாக சொல்கிறார். பகவத்கீதையிலே சொல்கிறார் ஜானி த்வாத்மைவ மே மதம், நான் அவர்களை உயிராக நேசிக்கிறேன் என்று சொல்ல வந்தவர் அந்த கருத்திலே எனக்கு ஆத்மாவாக நான் கருதுகிறேன் என்று ஆத்மா என்கிற பதத்தை போட்டுவிட்டார் கண்ணன். பகவானுக்கு ஆத்மா, அவனே எல்லாமானவன், அவனுக்கு சர்வன் என்று ஒரு பெயர் கூட உண்டு. சர்வ சர்வ சிவஸ்தானுர் என்று விஷ்ணுபுரஸ்தானத்திலே பெருமாளுடைய திருநாமங்களை அடுக்கும் பொழுது சர்வா என்ற ஒரு திருநாமம்,
எல்லாம் ஆனவன் என்று அர்த்தம் அதற்கு. அப்படி சர்வன் என்று பெயர் கொண்டவனுக்கு ஆத்மாவா இருந்தால் அவன் சர்வாத்மா, சர்வனுக்கு ஆத்மா அப்படின்னு பாகவதம் சர்வாத்மாவாகிறான். பெருமாளே சர்வருக்கும் ஆத்மாவானபடியினாலே சர்வாத்மாவாகிறார். ரெண்டு பேரும் சர்வாத்மாதான். பெருமாள் சர்வாத்மாவாயிற்று அடியானப்படி இல்லையே என்று கேட்க போய் கடைசியில எப்படி முடிந்தது? சர்வாத்மாவுக்கும் ஆத்மா என்றும் சர்வனுக்கு ஆத்மா என்றும் விதம் விதமாக சொல்லி இந்த சர்வாத்மா என்கிற ஒப்புமையை வலுவாக்கி பாகவதரும் பகவானும் சமந்தான். கொஞ்சம் கேட்டால் பாகவதர்தான் பகவானை விட உயர்ந்தவரோ என்று பிரமிக்க வைக்கிற அளவுக்கு பகவானுடைய வசனங்களை கொண்டே இப்பொழுது விடையிறுத்தாயிற்று. ஆத்மாவாகுதல் என்றதொரு வகையிலும் நிந்தனுக்கு நிகர் நின்னடியடைவார். பெருமாளுடைய ஸ்லோகம் முழு ஸ்லோகம் என்னவென்றால் தன்னுடைய ஆத்மா என்று சொல்வதற்கான காரணங்களையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறார். அவ்வளவு பிரீத்தி, பரஸ்பர பிரீத்தி. ஞானிக்கு நான் அத்தியர்த்தம் பிரியன், அதனாலதானே அவன் பக்தி யோகத்தை பண்ணி கொண்டிருக்கிறான். அவ்வளவு பிரீத்தி அந்த ஞானிக்கு பகவானிடத்திலே. அவ்வளவு பிரீத்தி கொண்டவனுக்கு நான் பதில் பிரீத்தி காண்பிக்கிறவன். எனக்கும் அவன் ரொம்ப பிடித்தவனாகிவிட்டான். தம்மை உகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல் என்றார் ஆண்டாள். இதை வைத்துக் கொண்டுதான் இந்த பகவத்கீதா வாக்கியத்தை வைத்துக் கொண்டுதான் ஆண்டாள் சொல்கிறாள். பெருமாளுக்கு என்ன சுபாவம் என்றால் தம்மிடம் அதிக பிரீத்தி பண்ணுபவரிடம் அவர் அதிக பிரீத்தி பண்ணுகிறார். தம்மை உகப்பாரை தாம் உகப்பார். பிரியோகி ஞானினகத்தியர்த்தம் அகம் ரச மம பிரிய. அவ்வளவு பிரீத்தி அதிகமானபடுகிறாரே தன்னுடைய ஆத்மா என்று பாகவதனை சொல்லிக் கொள்கிறார் அவர். பெருமாளுடைய அடியார் பெருமாளுக்கு ஆத்மாவானவர். பத்து சாமியங்களிலே ஒரு சாமியம் இப்பொழுது முடிந்தது. அடுத்தது இரண்டாவது சாமியம் ஆரம்பித்தோம். ஆவணத்துவம் என்பது, ஆவணம் என்றால் பரிசுத்தி பண்ணுகிற பொருள் என்று அர்த்தம். பெருமாள் நம்மை எல்லாம் தூய்மைப்படுத்துவார். இது எல்லாரும் அறிந்த விஷயம்தான். இருந்தாலும் இதற்கு கூட இப்பொழுது நாலஞ்சு பிரமாண வசனங்களை காட்டுவோம் பெருமாள் பாவனர் என்பதற்கு. ஏனென்றால் அதே மாதிரி நாலஞ்சு பிரமாண வசனங்களை காட்டப் போகிறோம் பாகவதர்கள் பாவனர்கள் என்பதற்கு. இந்த விதத்திலே பெருமாளுக்கும் பக்தருக்கும் சாமியம் சொல்லப் போகிறோம் அடுத்த பத்து நிமிடங்களிலே, அதுதான் காரியம். அப்பொழுது இந்த ரெண்டு வகை பிரமாண வசனங்களிலேயும் இருக்கிற சில பதங்களினுடைய ஒப்புமையை பார்ப்பது நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அதனாலே வசனங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். முதலிலே ஒரு வசனம் யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி என்பதிலிருந்து. எத்தனையோ ஸ்மிருதி கிரந்தங்கள் இருக்கின்றன. அவற்றிலே சில ஸ்மிருதிகளுக்கு அதிக சிறப்பு உண்டு. மனுஸ்மிருதி, சராசர ஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி, இவையெல்லாம் மிகவும் உயர்ந்த ஸ்மிருதிகள். அவைகளிலிருந்து அதிக மேற்கோள்கள் எடுக்கப்படுகின்றன பூர்வாச்சாரியர்களாலே. அவைகள் இன்னும் நியாயாலயங்கள் கோர்ட்டுகள் இவற்றிலே பிரமாணமாக போன நூற்றாண்டு வரையில் சட்ட புத்தகங்களாக பார்க்கப்பட்ட புத்தகங்கள் இந்த மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி முதலியவை. அந்த யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியிலே க்ஷேத்ரஜ்ஞேஸ்வரஜ்ஞாதி விசுத்திஸ்வர என்று ஒரு ஸ்லோகம் வருகிறது. இந்த க்ஷேத்ரஜ்ஞன் இருக்கிறானே தீவாத்மா, இவனுக்கு விசுத்தி ஏற்பட வேண்டும், தூய்மை ஏற்பட வேண்டும், பரிசுத்தி ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி என்று கேட்டால் ஈஸ்வர ஞானாமதி. ஈஸ்வரன் பற்றிய ஞானம் இவனுக்கு ஏற்பட்டால் அவன் பரமேஸ்வரன், அவன் சேஷி, அவனுக்கு நாம் தாசர்கள் என்பதை பற்றிய இந்த சம்பந்த ஞானம் ஏற்பட்டால்
இவனுக்கு உடனே ஒரு தூய்மை ஏற்பட்டு விடுகிறது. அதுவும் அதிகப்படியான தூய்மை, விஷு பரமாமதா என்று. இப்படி தூய்மையை ஏற்படுத்துபவன் தன் விஷயமான ஞானத்தின் மூலமாக தூய்மையை ஏற்படுத்துபவன் பரமாத்மா என்பது அவனுக்கு இருக்கிற குணங்களிலே ஒன்று பாவனத்துவம் என்று. இதே பண்பு பாகவதர்களுக்கும் இருக்கு என்று பார்க்க போகிறோம் பின்னாலே. இப்பொழுது பெருமாளுடைய பாவனத்துவத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இன்று ஸ்மிருதிக்கு போகிறோம். இது தக்ஷ ஸ்மிருதி என்பது. தக்ஷர் என்பவர் செய்த ஸ்மிருதி. அதிலே ஒரு ஸ்லோகம், நாராயணம் தேவம் கர்மசு ஸ்நானம் முதலிய காரியங்கள் எல்லாம் பண்ணுகிறோமே நித்திய கர்மாக்கள், அதை பண்ணும் பொழுது கூட நாராயண தியானத்தையும் சேர்த்து பண்ண வேண்டும். ஏனென்றால் எல்லா பாவத்துக்கும் பிராயசித்தமாக ஆகும் அது என்கிறார். இதுக்கு கொஞ்சம் விளக்கம் தேவை. ஏனென்றால் நாம் ஸ்நானாதிகளை எதற்கு பண்ணுகிறோம் என்று யோசித்து பார்த்தோம்னால், சுத்திக்காக ஸ்நானம். ஒரு வைதிகனுக்கு நித்தியப்படியான பிராத ஸ்நானம் தேக சுத்திக்காக விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேக சுத்தி எதற்காக தேவைப்படுகிறது என்று கேட்டால், இவன் இதற்கு பிறகு திருவாராதனம் முதலிய பகவத் கைங்கரியங்களை பண்ணுவதற்கு இவனுக்கு சுத்தி தேவைப்படுகிறது. பரிசுத்தன் ஆனால்தான் பகவானை தியானம் பண்ணி பூஜனம் பண்ணி அர்ச்சனம் பண்ணி நிவேதனம் பண்ணி உபச்சாரம் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியும். இப்படி பகவானை அனுபவத்திற்கு தேவையான தூய்மையை அடைவதற்காக ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த ஸ்நானத்தோடு கூடவே பகவத் தியானமும் பண்ணு என்று சொல்வது நியாயமாக. பகவத் தியானத்தை சுத்தமாக பண்ண வேண்டும், ஸ்நானத்துக்கு பிறகுதான் பண்ண வேண்டும். விழுப்பு தீட்டோடு பண்ணக்கூடாது. நிறைய பாவங்களை பண்ணி இருக்கும் பொழுதுக்கு பிராயசித்தம் பண்ணாமல் பண்ணக்கூடாது. பகவத் பூஜை என்பது பரிசுத்திக்கு பிறகு பண்ண வேண்டும் என்று நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஸ்மிருதிக்காரர் என்ன சொல்கிறார், உனக்கு தூய்மை என்கிற தகுதி வருவதற்காக ஸ்நானம் முதலியவற்றை பண்ணுகிறாயே, அப்படி பண்ணும் பொழுது கூடவே பகவத் தியானத்தையும் பண்ண என்கிறார். எதற்கு யோக்கியத்தை தேவையோ அதை யோக்கியதா சாதன கர்மத்திலேயே சேர்த்துக் கொள்ளலாமோ என்றால், எல்லா பாபத்துக்கும் பிராயசித்தமாகிறது அந்த தியானம் என்பது அவருடைய பதிலாக இருக்கும். அதாவது பெருமாளுடைய திருவாராதனத்துக்கு தூய்மை அவசியம், அந்த தூய்மைக்கு உபாயம் பெருமாளுடைய தியானம் என்று. சில சமயங்களிலே உபயோகமே உபாயமாகவும் ஆவது ஒன்று வேற வேதாந்தத்தினாலே. அதுபோல பெருமாள் தியானத்தினாலே தூய்மை அடைந்து பெருமாள் தியானத்துக்கான தகுதியை பெறுகிறார் என்று தட்சஸ்மிருதி விளக்குகிறது. இதற்கடுத்தது பெருமாளுக்கு இருக்கிற பாவனத்துவம் என்ற திருக்குணத்தை பற்றி வால்மீகி ராமாயணத்திலே ஒரு ஸ்லோகம், பாவனோகாம் ரகுநந்தன. ஓ ரகுநந்தனே ராமனே, நீர்தான் எல்லா லோகங்களுக்கும் பாவனர் பரிசுத்தப்படுத்துபவர். இது ராமாயணத்திலே உத்தரகாண்டத்திலே ராமஸ்தூதியிலே இருக்கிறது. அடுத்தது இந்த ராமாயணத்துக்கு பிற்பட்டதான ஒரு கிரந்தம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்பது சராசர முனிவருடையது. அதிலிருந்து ஒரு ஸ்லோகம், விஷ்ணு யோகினாம் சர்வத்தில் என்பது. இதனுடைய அர்த்தம், கார்த்திக்
பக்தியானது பரவி காற்றினுடைய துணையோடு கூட வாயு வாயுனுடைய துணை உதர தூண்டுகளை எல்லாம் எரித்து விடுகிறது போல யோகிகளுடைய எல்லா பாவத்தையும் அந்த யோகிகளுடைய மனசிலே குடிகொண்டிருக்கிற விஷ்ணுவானவர் பொசுக்கி விடுகிறார். விஷ்ணு தகதி இதிலே இரட்டை உருவகம் இருக்கிறது. உதர் போலே பாவ குவியல், அக்னி போலே மனசிலே வந்த விஷ்ணு என்று திருஷ்டாந்தத்தை பிரித்து பிரித்து ஒட்டிக் கொள்ள வேண்டும். என்ன காரணமான கருத்து என்றால், பாப தகனத்திலே பாப நாசத்திலே பகவான் பாவனனாகி பங்கு பெறுகிறான், பகவான் பரிசுத்திப்படுத்துகிறான். அடுத்த ஸ்லோகன், அபவித்ர பவித்ரோவா இதனுடைய அர்த்தம், ஏற்கனவே பரிசுத்தி இல்லாதவனும் பரிசுத்தி உள்ளவனும் எந்த நிலையிலே இருப்பவனானாலும் சரி, எவன் ஒருவன் தாமரை கண்ணனை நினைக்கிறானோ, நினைக்கும் போது அவனுடைய கண் தாமரை போல இருக்கிற அந்த அவயவத்தையும் சேர்த்து நினைக்க வேண்டும். புண்டரீக ஸ்மரணம், அப்படி எவன் பண்ணுகிறானோ அவன் உள்ளும் புறமும் தூயவன் ஆகிறான். என்றால் புறம், ஆக்கந்தர என்றால் உள், உள்ளுக்குள்ளே தூய்மை வெளியிலே தூய்மை, சரீரத்திலே மனசிலே ஏற்கனவே தூய்மன் ஆனாலும் அவன் உள்ளும் புறமும் சேர்ந்து தூய்மை அடைவதற்காக புண்டரீகாட்ச ஸ்மரணம் பண்ண வேண்டும் என்கிறது. இது மானசிக ஸ்மரண மந்திரமாயிருக்கிறது. இப்படி எத்தனையோ வசனங்களிலே பகவானுடைய பாவனத்தும் என்கிற குணம் பிரசித்தமாக இருக்கிறது. இன்றைய விஷயம் என்ன, இதே பாவனத்தும் என்பது பாகவதர்களுக்கும் நிறைய வசனங்களிலே சொல்லி இருக்கிறது. அதனாலே பாவனத்தும் மூலமாக பகவானுக்கு நிகராக பாகவதர்கள் ஆகிறார்கள் என்பது. அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆஸ்திக பாவனத்துவம், தன்னை சேர்ந்தவர்களை பரிசுத்தம் படுத்துகிற திறமை உண்டு என்பது இன்றைய தற்போதைய விஷயம். இதை ஸ்ரீமத் பாகவதம் என்கிற மகாபுராணமானது ஆரம்பத்திலேயே முதல் அத்தியாயத்திலேயே போதிக்கிறது. பகவானுடைய அடியவர்கள் இருக்கிற சுலோகத்திலே அடியவர்கள் என்பதற்கு என்ன பதவி இருக்கிறது என்றால் பாதாஸ்ரீதர்கள் என்று இருக்கிறது, ஆத சம்ஸ்ரீதர்கள் என்று. அடியவர்கள் என்பதற்கும் அடி என்றால் தியாகம் தான், அடி அவர்கள் என்பதால் ஆதத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்கும் அதுதான் பாத சம்ஸ்ரீதர்கள் என்று பாகவதம் என்ன சொல்கிறது அந்த ஸ்லோகம். எப்பொழுதும் இதனுடைய அர்த்தம், பகவானுடைய அடியவர்கள் முனிவர்களாகவும் மனத்தை அடக்கியவர்களாகவும் ஆகி அப்படி ஆனதுனாலே அவர்களுக்கு ஒரு தனி ஆற்றல் வருகிறது, திறவை வருகிறது. என்ன என்றால், அனுகின மாத்திரத்தாலேயே விரைவாக தூய்மைப்படுத்துகிறார்கள். உபஸ்பிருஷ்டாக புனந்தி, அவர் கிட்ட போனா போதும் நமக்கு ஒரு பரிசுத்தி வந்து விடுகிறது. உதாரணமாக கங்கை ஜலம் அது பரிசுத்தப்படுத்தும் என்று எல்லாரும் ஒப்புக்கொண்டுள்ளதில்லையா? ஏன் என்றால் பெருமகளுடைய திருப்படி சம்பந்தம் பற்றி அது பரிசுத்தப்படுத்துகிறது. பெருமாளுக்கு இருக்கிற பாவனத்தும் பாகவதற்கும் இருக்கும் என்று தானே இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வரும் சொல்கிறார் பாகவதர்,
தான் பரிசுத்தப்படுத்தும். ஆனால் இந்த பாகவதத்தில் இருக்கிறார்களே அரியவர்கள், அவர்கள் அமுகின மாத்திரத்தாலேயே கெட்ட புருஷம் வைத்துக் கொண்டாலே போதும் இவர்கள் சாவனப்படுத்துகிறார்கள். கங்கையை விடமும் ஒருபடி உயர்வாக இந்த பாகவதர்களுக்கு பாவனத்தை சொல்லுகிறது பாகவத கிரந்தம். வால்மீகி ராமாயணத்திலே ஒரு சுந்தரம் விஸ்வாமித்திரன் வருகிறார் தசரதரின் அரண்மனைக்கு, அவரை வரவேற்கிறார் தசரதம். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார், தேவரீர் எழுந்துள்ளின காரணத்தினாலே இந்த இடமே சுப கஷேத்திரமாகிவிட்டது. எந்த வீட்டுக்கு விஸ்வாமித்திரன் முதலிய பாகவதர்கள் எழுந்துருள்கிறார்களோ அந்த வீடு அப்ப வீடு அதுவே சுபக்ஷேத்திரம். நான் வேறு சுபக்ஷேத்திரத்தை திருத்தீர்த்த யாத்திரை எல்லாம் பண்ண வேண்டாம். பாகவதர்கள் எங்கே வருகிறார்களோ அந்த இடம் பரிசுத்தமாகிவிட்டது என்று தசரதர் சொல்லி காண்பிக்கிறார். நமக்கு விஸ்வாமித்திரர் தான் போன இடத்தை எல்லாம் தூய்மைப்படுத்துபவர் என்று கருத்து. அதைத்தான் இப்படி சொல்கிறோம், விஸ்வாமித்திரர் போல மற்ற பாகவதர்களும் அப்படிதான் என்று. பாகவதனுடைய பெருமையை கூறும் பொழுது விஷகேந்திர சந்தேகங்கள் இருந்தும் இது பராட்டராத்திர சந்தேகங்கள் ஒன்று அது சொல்கிறது. அந்த பாகவதன் எதை எதையெல்லாம் தோடுகிறானோ அதெல்லாம் சுத்தமாகிவிடும். ஒரு வஸ்துவுக்கு ஏதாவது அசுத்தி ஏற்பட்டிருக்குமோ என்று சந்தேகம் வந்தால் பாகவத கர ஸ்பர்சம் ஏற்பட்ட மாத்திரத்திலேயே எப்படி கோமய ஸ்பர்சம் எல்லாம் சுத்தியை ஏற்படுத்துமோ அது போல அவர் தொட்டதெல்லாம் தூய்மையடையும் என்று விவேகேந்திர சம்ஹிதை காண்பிக்கிறது. இதே பாகவதமானது இதே முதல் அத்தியாயத்திலே இன்னும் ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி காண்பிக்கிறது. பாகவதர்களுக்கு இருக்கிற பாவனத்தை நமக்கு அடிக்கடி பரிசுத்தி தேவைப்படுகிறது. சின்ன சின்ன பாவங்களிலிருந்து பெரிய பெரிய பாவங்கள் வந்து எது பண்ணினாலும் நமக்கு அதனாலே ஒரு அசுத்தி ஒரு கீழ்பிட்டம் ஏற்பட்டு விடுகிறது. அது நீங்குவதற்காக பிராய சித்தம் பண்ணி கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும், தீர்த்த யாத்திரை போகலாம் அல்லது பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் ஏதாவது கோவிலே சென்று சேவிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட சுலபமான ஒரு வழி இருக்கிறது. பாகவதர்களாக சாதுக்களை போய் தரிசனம் பண்ணினால் போதும். தர்சனா தேவ அவர்களுடைய கண் முன்னிலையிலே பார்வையிலே மாத்திரத்தினாலேயே அவர்கள் நம்மை பரிசுத்தப்படுத்தி விடுகிறார்கள். அவர்களுடைய கடாட்சம் ஒன்றே போதும். இதற்காக நான் அவற்றை குறை சொல்லவில்லை. தீர்த்தங்கள் எல்லாம் வெறும் ஜனங்கள் தானே என்று நான் சிகன் போல் நான் பேசவில்லை. தீர்த்தங்களுக்கு பிரபாவம் இருக்கத்தான் இருக்கிறது. ஆனாலும் பாகவதர்களோடு ஒப்பிடும் பொழுது நான் தீர்த்தங்களை விட பாகவதர்களை உயர்வாக சொல்வேன். விக்கிரகம் என்ன விக்கிரகம், அது ஒரு கல்லுதானே என்று சிலர் கேட்கிறார்களே, அந்த மாதிரி நான் கேட்கவில்லை. சிலைகளை தேவர்களுடைய ஆராதனம் இருக்கிறது, அதற்கு ஒரு மாநிலம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டே கூட நான் பேசுகிறேன். அதை விட பெரிய சக்தி இந்த பாகவதர்களுக்கு இருக்கிறது. அங்கெல்லாம் போகாமல் பாகவதனுடைய சந்நிதியிலே சென்று பாகவத கடாட்சத்தை பெற்றாலே நம்முடைய பாவம் எல்லாம் போய்விடுது. இன்னும் கேட்க போனால் தேதுனந்தி உருகாலேன, அந்த தீர்த்த யாத்திரையும் அந்த கோவிலுக்கு போகிற யாத்திரையும் கேத்திர யாத்திரையும் இதெல்லாம் பண்ணுவதற்கு உருகாலா ரொம்ப நாள் ரொம்ப நாளில் தேவைப்படுமே. இந்த சாதுக்கள் கிடந்து நமக்கு பாவனத்தம் வருகிறது, அது பரிசுத்தி வருகிறது, அது தர்சனா தேவ போய் நின்றால் போதுமே, வேறு ஒன்றும் வேண்டாமே.
ஞானம் தெரிவிக்கிறது. கௌதமர் என்று புரிவர், அவர் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்கிறார். இந்த தர்மசாஸ்திரங்கள் ஸ்மிருதிகளை எல்லாம் பார்த்தால் நாம் என்னென்னவோ பண்ணக்கூடாத காரியங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கிறோமே என்று மனசு தெரிவிக்கிறது. யாரோட பேசலாம், யாரோடு பேசக்கூடாது, எப்பொழுது பேசலாம், எப்பொழுது பேசக்கூடாது என்று எடுத்ததற்கெல்லாம் இது நிஷேதங்கள். இது வாழ்க்கையிலே சாத்தியமா ஒருவனுக்கு முடியாது போலிருக்கிறது. தர்மசாஸ்திரத்தை முழுதும் பின்பற்றுவது இதையும் அவரே கேட்டுக்கொள்கிறார். கௌதமர் தான் தன்னுடைய கிரந்தத்திலே தான் யாரோடு பேசலாம், யாரோடு பேசக்கூடாது என்று நிறைவேற்றி வைத்திருக்கிறார். அப்புறம் எதனாலையுமே இதை வாழ்க்கையில் முழுதும் கடைபிடிக்க முடியாது என்பதையும் அவரே தான் பார்த்தார். அவர் அதற்கு ஒரு வழி சொன்னார். இப்படித்தான் இருக்க வேண்டும், ஆனால் அப்படி வாழ முடியவில்லை, அவ்வளவு விதி நிஷேதங்களுக்கு உள்பட முடியவில்லை, தளர்த்திக் கொள்ளத்தான் வேண்டி இருக்கிறது, கண்டவனிடமும் பேச வேண்டி இருக்கிறது, கண்டவனையும் தொட வேண்டி இருக்கிறது, என்ன பண்றது என்று கேட்டால், தேசப்பிரசாதனுடன் பேசிவிட்டால் அதற்கு பிராயசித்தம் என்ன தெரியுமா? நம்முடைய பூர்வர்கள் சந்நியாசமாக்கள் இருக்கிறார்கள், பாகவதர்கள் திருமால் அடையார்கள், அவர்களை மனசாரே இந்த நாய் நம்முடைய மனசிலே அப்படி ஒரு மகான் இருந்தாரே அவரை தானம் பண்ணினால் போறோம், இவன் பண்ணின தப்பு காரியத்துக்கெல்லாம் பிராயசித்தம் வந்துவிடும். ஏனென்றால் பாகவதர்களுக்கு பாவனத்துவம் அதிகம், அவர்கள் நம்மை பரிசுத்தப்படுத்துபவர்கள் என்று கௌதமரும் சொல்கிறார். எத்தனை பேர் சொல்லும் பாகவதர்களுடைய பராசரர் சுகர் கௌதமர் சந்தித்தக்காரர் யார் என்று கேட்டால் பகவனே தான். பாஞ்சரத்திர சந்தேகங்களை எல்லாம் அருளி செய்தவர் நாராயணனே தான் அவரை கூட சொல்லி இருக்கிறார். இப்படி பகவானுக்கு இருக்கிற பாவனத்தை போல அதற்கும் மேலாக என்று கூட சொல்லலாம், ஆகவதர்களுக்கும் ஒரு பாவனத்துவம் இருக்கிறது என்று எல்லா ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராண தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கின்றன. ஆகையினாலே பெருமாளுக்கு சமமாக பாகவதர்கள் இந்த விதத்திலே ஆகிறார்கள். மும்மணி கோவை வரைக்கு இதுவும் ஒரு அர்த்தம். பகவானோடு பாவனத்துவம் என்ற வகையிலே சமமாக ஆவார் என்று சரி, இன்னும் எந்த விதத்திலே பகவானுக்கு சமமாக பாகவதர்கள் ஆகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பகவான் நமக்கு சேஷி சுவாமி என்று ரெண்டும், சேஷி சுவாமி என்று ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சுவாமி என்றால் உடைமையாளன் என்று அர்த்தம், சுவாமி என்பது உடைமை, நாம் அவனுக்கு உடைமை, நமக்கு அவன் உடைமையாளன், நாம் அவனுடைய சொத்து, அவன் எப்படி வேணாலும் நம்மை பயன்படுத்திக் கொள்ளலாம். என்றால் என்றால் விநியோக அருகன் என்ற அர்த்தம், யஜமானன் தன் இஷ்டப்படி பயன்படுத்திக் கொள்வதற்கு தகுதி உடையவன் என்று. தாகம் என்று ஒரு பதம் இருக்கிறது, தாகம் என்றால் அடியவன் என்ற அர்த்தம். தாகம் என்பதற்கும் சேகம் என்பதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. சில பேர் ஒத்தன் இன்னொருத்தனுக்கு அடிதனாக இருக்கலாம், இருந்தாலும் இவனை எந்தெந்த விதத்திலே அடிதவனாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்பதிலே சில வரம்புகள் இருக்கும். இவன் எனக்கு அடிதவன் என்கிற ஒரு காரணத்தினாலே எல்லா விதமாகவும் நாம் அவனிடம் உரிமை எடுத்துக் கொள்ள முடியாது, இந்த எல்லைகளுக்கு உட்பட்டுதான் அவனை நாம் அடிமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அந்த எல்லைகள் எல்லாம் இல்லாமல் வரம்பின்றி என் இஷ்ட
மற்றபடியெல்லாம் ஒருவனை விநியோகித்துக் கொள்ளலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றிருந்தால் அவன் சேதன் நாம் கேள்வி. சேதனங்கள் கூட சேஷமாக இருக்க முடியும், சேதனங்கள் தான் தாசனாக இருக்க முடியும். சேஷி எம்பெருமான் என்று சொல்லும் பொழுது அவன் சுவாமியாகவும் இருக்கிறான், சேஷியாகவும் இருக்கிறான், நாம் தாசனாகவும் இருக்கிறோம், சேஷமாகவும் இருக்கிறோம். பெருமாள் சர்வசேஷி என்பதில் யாருக்கும் விவாதம் இல்லை. ஆனால் இப்பொழுது நாம் சொல்லப்போகிற விஷயம் என்ன என்றால், பாகவதர்கள் கூட நமக்கு சுவாமிகள் தான், பாகவதர்கள் கூட நமக்கு சேஷிகள் தான், பாகவதர்களுக்கும் கூட நாம் தாசர்கள் தான் என்று சொல்லப் போகிறோம். இதை விதமான பிரசனங்களை காட்டி சொல்லலாம். இப்பொழுது ஆழ்வார்களுடைய பாசனங்களிலிருந்து சொல்லப் போகிறோம். பெருமாளை என்றும் அந்த பெருமாளுக்கு நாமெல்லாம் ஆள் என்றும் ஆழ்வார்களுடைய ஆள் என்று ஒன்று போல் என்று நாம் அவனுக்கு ஆள்கள், அவன் நமக்கு போல் என்றால் மனசன், ஆள் என்றால் அடிமை தொழில் பண்ணுபவன். ஒரு ஆழ்வார் சொல்கிறார், எனக்கிணைக்கிறது என்று என்னையாளுடைய கோள், என்னை ஆளாக ஆயுள்காரனாக வேலைக்காரனாக உடைய வைத்துக் கொண்டிருக்கிற கோவை என்னுடைய எஜமானனே பகவானே, நீ எனக்கு என்ன கதி என்பதை சொல்லுவாயாக. எனக்கினை கதி என்று சொல்லாய், என்னையாளுடைய கோவில். இன்னொரு ஆழ்வார் சொல்கிறார், பாகவதர்களும் தான் என்னை ஆளுடைய பூக்கள், அவர்களும் தான் என்னை ஆண்டார்கள் என்று. நெடுமார்க்கடிமை என்கிற திருவாய் மொழியிலே நம்மாழ்வார் அருள்கிறார், அவனடியார் சிறுமா மனிஷராய் என்னை ஆண்டார். என்னை யார் ஆண்டார், எனக்கு யார் நாசர், அவனடியார். அந்த பெருமாளுடைய தாசர்கள் இருக்கிறார்களே திருமால் அடியவர்கள், அவர்கள் என்னை ஆண்டார், என்னை என் ஆட்காரமாக ஆக்கிக் கொண்டு என் மேல் ஆட்சி புரிந்தார்கள். அவர்கள் திருமா மனிதர், திரு என்பதும் மன என்பதும் எதிரெதிர் பதங்கள். ஒரு விதத்திலே பார்த்தால் திரு மனிதர்கள், இன்னொரு விதத்திலே பார்த்தால் மா மனிதர்கள். சிறு நம்மை போலே நமக்கு தோற்றமளிக்கிறவர்கள் மாமனிஷர், ஆனால் பாகவதர்களான காரணத்தினாலே மகாத்மியம் கொண்டவர்கள். அவர்கள் என்னை ஆண்டார்கள், எனக்கு நாசர்கள் ஆனார்கள். இன்னொரு இடத்திலே இதே விதத்திலேதான், இது சாத்து முறையாக காணப்படுகிறது, இன்னும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நீக்கமில்லாம் அடியாரியம் கோக்களவர்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே. அடியாரை கோக்கள் என்றும் உங்களை குடிகள் என்றும் சொல்லிக் கொள்கிறார். அதாவது ராஜா பிரஜா என்று சொல்கிறார்கள். அடியார் பெருமாளுடைய அடியவர்கள் கோக்கள், எங்களுக்கெல்லாம் ராஜாக்கள் போல இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் குடிகள், அவர்களுடைய ராஜ்யத்திலே இருக்கிற பிரஜைகள் போலே இருக்கிறோம். இந்த மாதிரியான பாவமானது கொள்கையானது நல்ல கோட்பாடு, மிக உயர்ந்த கொள்கையாகும். ஆகவத தாசியம் என்பது கொள்கைகளுக்குள்ளே உயர்ந்த கொள்கை என்று. இதிலே என்ன பார்த்தோம்னா, பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் இன்னொரு விதத்தாலே சுவாமியை பார்த்தோம். என்ன விதம், பகவான் போலே பாகவதர்களும் சேஷிகள், பகவான் போலே பாகவதர்களும் சுவாமிகள். நாம் பகவானுக்கு போலே பாகவதர்களுக்கும் தாசர்கள் சேஷர்கள் என்கிற இன்னொரு சாமியத்தை இந்த ஆழ்வார் பாசுரங்கள் மூலம் பார்த்தோம்.
இன்றைக்கு 10 வகை தானியங்கள் பார்க்க போவதாக ஆரம்பித்தோம். 2-3 வகைகள் தான் இதுவரையில் ஆகியிருக்கின்றன. சரி, சற்று வேகமாக இன்னும் சிலவற்றை பார்ப்போம். அதிலே 4வது வகை பொழுது ஆராதனம் பண்ணுகிறோமே, நிச்சயம் ஆராதனம் பண்ணுகிறோம் பகவானுக்கு. அர்த்தத்திலே பார்த்தால் ஆராதனம் என்றார்கள் சிறந்த உபகாரங்களை பண்ணுவது. அதுதான் பகவான் பகவானுக்கு மாத்திரம்தான் பண்ணுகிறோம் என்பதில்லை. உபகாரங்களை நம்முடைய சுகத்துக்களுக்கு பண்ணுகிறோம், நம்முடைய ராஜாக்களுக்கு பண்ணுகிறோம், நாம் யாரிடம் வேலை பார்க்கிறோமோ அவர்களுக்கு பண்ணுகிறோம். ஆராதனம் என்கிற பெயருக்கு பொதுவாக உபகாரங்கள் பண்ணுவது என்று அர்த்தமான முடியினாலே எத்தனை நாம் உபகரிக்கிறோம். வாக்கினாலே உபகரிக்கிறோம், அன்னத்தினாலே உபகரிக்கிறோம், ஆசமாதி பிரதானத்தாலே உபகரிக்கிறோம். எத்தனையோ ஆராதனங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லா ஆராதனங்களை விட உயர்ந்த ஆராதனம் எது என்று கேட்டால் பார்த்தோத்தர புராணம் சொல்கிறது, ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணோராதனம் பரம். பெருமானுக்கு பெருமானுக்கு பண்ணுகிற ஆராதனம் இருக்கிறது, அதுதான் எல்லா ஆராதனைகளை காட்டிலும் உயர்ந்த ஆராதனம் என்று சொல்கிறது. அதோடு சொல்லிவிட்டால் நமக்கு அதிலே விவாதம் இல்லை. ஆனால் அதற்கு அடுத்த வரியிலே ஆனால் ஒன்று இதை விட இன்னும் உயர்ந்ததான் ஆராதனம் ஒன்றே ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறது. அதுதான் நமக்கு இப்பொழுது விவாத விஷயம். பெருமாளுக்கு நாம் பண்ணுகிற ஆராதனத்தை விட உயர்ந்ததாக உலகத்திலே ஒரு ஆராதனம் இருக்கிறது என்று இந்த ஆத்மோத்தர புராணம் தெரிவிக்கிறது. அந்த உயர்ந்த ஆராதனம் எது என்றால் இன்றைக்கு சதியாராதனம் என்கிற சொல்லானது விருந்தோம்பல், விருந்தளித்தல் என்கிற அர்த்தத்திலே உபகரித்து வந்திருக்கிறது. மகத்துவமான அர்த்தம் என்ன என்றால் சதியர்களை ஆராதிப்பது என்பது. சதியர்கள் என்றால் யார் என்றால் பகவான் என்ற பதத்திலிருந்து சாகரதா என்கிற சொல் வந்தது போலே சதி என்கிற பதத்திலிருந்து சதியர் என்ற சொல் வந்திருக்கிறது. அவனை சேர்ந்தவர்கள் என்று இந்த கர்த்தம் பாகவதர்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். அந்த பாகவதர்களை ஆராதிப்பது இருக்கிறதே, பாகவதர்களுக்கு கை கால் அலங்கரித்து ஆவணத்தை கொடுத்து விசிறி விட்டு உபச்சாரங்களை பண்ணி அன்னம் அளிக்கிறது இருக்கிறது. அதில் அன்னம் அளிக்கிறது தான் பிரதான அம்சமான முடியினாலே அந்த விருந்து அளிப்பது என்பது, பாகவதர்களுக்கு விருந்தளிப்பது என்பது சதியாராதனம் என்ற பெயர் இன்றைக்கு உபச்சாரமாக வந்திருக்கிறது. அந்த பாகவத ஆராதனம் இருக்கிறது, அதுதான் பெருமாள் ஆராதனத்தை விட இன்னும் உயர்ந்த ஆராதனம். ஒவ்வொரு கர்மமும் சாத்புண்யம் பெற வேண்டும் என்றால் பிராமண போஜனம் அதில் வர வேண்டும். பிராமண போஜனத்துக்கு பிறகுதான் அந்த கர்மம் சாத்புண்யம் அதாவது நன்றாக பலனளிக்க வல்லதாக ஆகிறது. பெருமாள் ஆராதனம் அதற்கு சாத்புண்யம் எப்பொழுது சதியாராதனம் பண்ணின பொருள். இந்த இடத்திலே சதியாராதனம் பரம் என்று ஒரு பரம் என்ற வார்த்தை இருக்கிறது. இதற்கு முன்னுரையிலே விஷ்ணோராராதனம் பரம் என்று அங்கேயும் அதே பதம் இருக்கிறது. முதலே பரம் என்று வந்ததுக்கு உயர்ந்தது என்ற அர்த்தம், இரண்டாவது பதத்துக்கும் உயர்ந்தது என்று சொன்னால் ஒட்டவில்லை என்றால் பாலா பரம் என்கிற இன்னொரு பதம் இருக்கிறது, மேலும் உயர்ந்தது என்று. இந்த இடத்திலே பரம் என்பதற்கு மட்டும் என்ற அர்த்தம் அழகாக பொருந்தும். பெருமாள் ஆராதனத்தை காட்டிலும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இன்னும் உயர்ந்ததாக இருக்கிறது. அந்த ஒன்றே ஒன்று எது என்றால் பாகவத ஆராதனம் என்று இந்த ஆத்மோத்தர புராணத்தினுடைய இப்பொழுது பெருமாளுக்கும் பகவத்தர்களுக்கும் இன்னொரு பாண்டம் சொல்லி காட்டிய என்ன பாண்டம் என்றால் ஆராதிகதை என்கிற பாண்டம். ஆராதிக்கப்படத்தக்கவன் யார் என்று கேட்டால் பெருமாள் என்று கொண்டுள்ளது. அதற்கடுத்தது பெருமாளை போலே ஆராதிக்கப்பட்டவன் யார் என்று கேட்டால் பாகவதம். அடைவார் என்பதற்கு ஆராத்தியம் எப்படி பாவனத்தம் முதலியவற்றை எல்லாம் சொல்லுமோ, பாவனத்தம் சேஷித்தும் பாவித்தும் என்றெல்லாம், அதுபோல ஆராத்தியம் என்ற ஒருபடியினாலே இன்னொரு படியினாலே பெருமாளுக்கு நிகராக இந்த பாகவதர்கள் ஆகிவிடுகிறார்கள். திருவடிகளே சரணம்